بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد، بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم، يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين، صدق الله العظيم العظيم. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் ரஹமத்தும் மகுபிரத்தும் நம் அனைவரும் மீது வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நானபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த நற்பண்புகளிலே, வாழ்ந்து காட்டிய நற்பண்புகளிலே மிக முக்கியமான ஒரு பண்பு நம் வாழ்நாள் முழுவதும் உண்மையை கடைபிடித்தல். வாழ்நாள் முழுவதும் உண்மையை கடைபிடித்தல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த உலகத்தை நம்ம இழந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் உண்மையை நாம் விட்டுவிடக்கூடாது என்கிற கருத்தை ஒரு சஹாபிக்கு வசியத்து செய்கிறாங்க. சலாசன் சொல்றாங்க, அருபவன் இதா குன்ன சீக்க கொலா அழைக்கமா பாத்தக்கம் என்ன. ஒரு நான்கு குணங்கள் இருக்கிறது, அந்த நான்கு குணங்கள் உங்களிடம் இருக்குமே ஆனால் இந்த துன்யா இழக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, முழு உலகத்தை இழப்பதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது என்ன நான்கு குணம் ரசூலுல்லாஹி சொல்றாங்க? ஒன்னாவது ஹிஃபுது அமானத்தை, அமானதத்தை பாதுகாத்தல். ஒசிதுக்கு ஹதீஹின், ரெண்டாவது சொல்றாங்க உண்மையை பேசுவது, நம்ம பேசுறது எப்பவுமே உண்மையை தான் பேசணும். மூணாவது ஓ ஹுஸ்னு கலீக்கத்தின், நல்ல குணம். நாலாவது ஓ இஸ்பத்தின் சி சுகமத்தின், உணவிலே அல்லது உணவை சம்பாதிக்கிற வழியிலே ஹலாலை பேணுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உணவை சம்பாதிக்கும் வழியில் பத்தினித்தனமாக இஃபத்தாக இருப்பது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த நான்கு குணங்கள் ஒரு மனிதனிடம் வந்துவிடுமே ஆனால் இந்த உலகத்தை நம்ம இழக்கிறதுனா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, பிரச்சனையும் இல்லை, நாளைக்கு மருமை நமக்கு கிடைச்சிரும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைச்சிரும், சொர்க்கம் நமக்கு கிடைச்சிரும், இதை விட பெரிய பாக்கியம் வேற என்ன இருக்கு என்ற கருத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க, சொர்க்கம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா, நான் பொறுப்பேற்கிறேங்கிறாங்க. பொதுவாக வந்து பொறுப்பேற்கக்கூடியவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா இருந்தா அந்த பொறுப்பை நிறைவேற்றுவாங்களா மாட்டாங்களா? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவ்வுமன்னுடைய சித்தமின் அன்புசிக்கும் அவ்வுமன்னுள்ளக்கும் அது தண்ணா. எனக்கு ஒரு ஆறு விஷயத்துக்கு நீங்கள் பொறுப்படுங்க, நான் உங்களுக்கு சொர்க்கத்தையே பொறுப்படுத்துறேன். ஆறு விஷயத்தை எனக்கு நீங்கள் பொறுப்படுத்திட்டா உங்களுக்கு நான் சொர்க்கத்தையே பொறுப்படுத்துறேன். நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்தை வாங்கி தரது ஏன் பொறுப்பு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த ஆறு விஷயம் என்ன? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உஸ்துகு இதா ஹத்தத்தும், தொடங்கும் போது எப்படி சொல்கிறாங்க, உஸ்துகு இதா ஹத்தத்தும், நீங்கள் பேசினால் உண்மையையும் பேசுங்கள். வௌஃபு இதா வாத்தும், வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்றுங்கள். அது இதை துமிந்தும், நம்பிக்கையின் அடிப்படையில் உங்களிடத்தில் பொருள் ஒப்படைக்கப்பட்டால் அதை திருப்பி ஒப்படையுங்கள். ஒஃபது புரூஜக்கும், கற்பை பேணி வாழுங்கள். ஒவ்வொரு அபுசாரக்கும், உங்களுடைய பார்வைகளை கீழே தாழ்த்துங்கள். வெளியே நடமாடும் போது அந்நிய பெண்களை ஹராமானதை பார்க்கக்கூடாது, பார்வையை கீழே தாழ்த்துங்கள். ஒப்பு ஐதியக்கும், உங்களுடைய கரங்களை ஹராமை விட்டு தடுத்துக் கொள்ளுங்கள். அடுக்கிறாங்க, இந்த விஷயத்துக்கு எனக்கு நீங்க பொறுப்படுத்துக்கங்க, பொறுப்படுத்து விட்டால் நான் சொர்க்கத்துக்கே பொறுப்பெடுக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப சொர்க்கத்திற்கு பொறுப்பெடுக்கக்கூடிய அந்த ஆறு விஷயத்துல நபி சொன்ன விஷயம், அதுல முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எது? உண்மையை தான் பேசணும். நம் வாழ்நாள் முழுவதும்
உண்மையை மட்டுமே கடைபிடிக்க வேண்டும் என்பதை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராங்க. முஸ்னத் அகமதுல பதிவு செய்யப்படுது. அதனால தான் சலாஹன் சொல்லுவாங்க, உண்மையை பேசினா அது வந்து நன்மையின் பக்கம் நம்மை வழிகாட்டும். நன்மை எதுக்கு வழிகாட்டும்? சொர்க்கத்திற்கு வழிகாட்டும். இன்ன சிதுக்க எகுதி இழந்து, உண்மை வந்து அது நன்மையான காரியத்திற்கு வழிகாட்டும். ஒய்ந்தன் திர எகுதி இழந்தான். அதே நேரத்தில் நம்மளோட அந்த நன்மை இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து சொர்க்கத்திற்கு வழிகாட்டும். ஆக மட்டும் ஒருத்தர் உண்மையை பேசிட்டா எங்கே போயிடுவார்? சொர்க்கத்துக்கு போயிடுவார். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஹதீஸ் வந்து புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்ம விளையாட்டுக்காக கூட போய் பேசக்கூடாது, விளையாட்டுக்காக கூட போய் பேசக்கூடாது. சலாசன் தடுக்கிறாங்க. அதாவது அப்துல்லா இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் வீட்டில் இருந்தாங்க. அப்போ நான் சின்ன பிள்ளை, என் வீட்டில் இருக்கும்போது என் தாய் வந்து என்னை கூப்பிடுறாங்க, ஹா சால் ஊத்திக்க அப்படின்னு சொன்னாங்க. சின்ன பிள்ளை தன் மகனை கூப்பிட்றாங்க, வா ஓகேங்க, நான் உனக்கு ஒரு தரேன் வரியா, நான் உனக்கு ஒன்று தரேன் வரியா, நம்ம பிள்ளை கேட்போமா இல்லையா, புள்ள தூரத்தில் நிற்கும், வந்தால் நீ வந்தால் உனக்கு ஒன்று தருவேன் அப்படின்னு சொல்லுவோம். புள்ள உடனே பக்கத்தில் வந்துடும், அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டோம். அப்படி சொன்னது எதுக்கு? பிள்ளையை வர வைக்கிறதுக்காண்டி. கொடுக்கணுன்றதுக்காக கிடையாது, பிள்ளையை வர வைக்கிறதுக்காண்டி. ஆனால் இந்த விளையாட்டுக்காக நம்ம போய் சொல்கிறோமே, இந்த பொய்யை கூட சலாசம் நடக்கிறாங்க. இப்போ அந்த பெண்மணி, அதாவது அப்துல்லா இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, என் வீட்டில் சல்லல்லாஹு அலைஹி இருந்தாங்க, நான் சின்ன பிள்ளையாக இருந்தேன், என் தாயார் என்னை கூப்பிட்டாங்க, இங்கே வா உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க, அந்த தாயை கூப்பிட்டாங்களாம், ஒமா அரத்தி அன் சூட்டியகுன்னா, உன் பிள்ளைய வந்து கூப்பிட்டீங்களா இல்லையா, வா தரேன்னு நீங்களே என்ன கொடுக்க நாடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த பெண்மணி சொன்னாங்க, ஓட்டி தம்பரன், என் பிள்ளை வந்தால் நான் பேரிச்சம்பளம் கொடுக்கணும்னு நான் நாடிருந்தேன். அப்போ சலாசன் சொன்னாங்கன்னா, அம்மா இன்னைக்கு லவ்லம் தோட்டி ஹிசியன் குத்திபத்து அலைக்கு, சலாசன் சொன்னாங்க, குத்திபத்து அலைக்கு ததுபத்துரும், நீங்கள் மட்டும் உங்கள் பிள்ளை வந்து எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் உங்கள் மீது ஒரு பொய் பதியப்படும் அப்படின்னாங்க. விளையாட்டுக்காக கூட சலாசன் சொல்கிறாங்க, விளையாட்டுக்காக கூட பொய் பேசிடக்கூடாது. நீங்கள் வந்து தரேன்னு சொல்லி கூப்பிடுறீங்க, அந்த பிள்ளை அதை நம்பி வருது, அதை வரும்போது வந்த பிறகு நீங்கள் கொடுக்காம விட்டுட்டீங்க. உங்கள் நோக்கம் என்ன? பிள்ளை வர வைக்கிறதுக்காண்டி என்று இருக்குமே. ஆனால் அப்போ தரேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் அதை சொன்னீங்க? அப்போ அப்படி சொன்னது பொய்யாகதான் இல்லையா? அதனால் அது கூட உங்களுக்கு வந்து பொய்யாக பதிவு செய்யப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அபூ தாவூதில் பதிவு செய்யப்படுகிறது. அதனால் விளையாட்டுக்காக கூட நாம் பொய் பேசக்கூடிய பழக்கத்தை என்ன செய்யக்கூடாது, வளர்த்துக்கக்கூடாது. அது கடைசியில் என்ன ஆயிரும்? அந்த ஒரிஜினல் குணத்தை கொண்டு வந்துடும். பொய் பேசுகிறது, விளையாட்டை எதை பண்ணுறோமோ அதுதான் ஆதத்தான் மாறும். எதை விளையாட்டை ஆரம்பிக்கிறோமோ அது நம்மளுடைய பழக்க வழக்கமாகவே மாறிடும். அதனால தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீய குணங்களை விளையாட்டுக்காக கூட செய்ய வேண்டாம் என்பதை செஞ்சாங்க, அந்த உம்மத்துக்கு வழிகாட்டுறாங்க. இன்னொரு ஹதீஸில் வருது, நம்ம உண்மை பேசுகிறோம்னு வைங்களேன், அது வந்து நம்மளுடைய உள்ளத்துக்கு வந்து மன அமைதியை தருமா. இன்னைக்கு பல பேர் வந்து மன அமைதி இல்லாமல் இருக்கிறோம், மன அழுத்தம், மனசில் நெருக்கடி, மனசில் பாரம், இது என்ன இருக்குதா இல்லையா? இது அனைத்தையும் போக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல வழி சொல்லித்தராங்க. அதில் ஒரு வழி என்ன கேட்டால், நம்ம எப்போவுமே உண்மை பேச பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உள்ள எப்போவுமே நிம்மதியாக இருக்குமா? ஹதீஸில் வருது, சல்லா சொல்கிறாங்க, அதாவது ஒரு நீண்ட ஹதீஸ், அபுல் ஹௌரா என்கிற ஒரு அறிவிப்பாளர், அவங்க வந்து நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பேரப்புள்ள ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்டாங்களாம், மா தகுப்புரு மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கேட்ட ஏதேனும் ஒரு ஹதீஸ் உங்களுக்கு நினைவுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டாங்களாம். நபிட்டு நீங்கள் நிறைய ஹதீஸ் கேட்டிருப்பீங்க, ஏதாச்சும் நினைவுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்ட உடனே உடனே அவங்க சொன்னாங்களாம், நான் சின்ன பிள்ளையில ஒரு சமூகம் நடந்துச்சு, அதே நினைவுக்கு இருக்குது. நான் கை குழந்தையாக இருக்கும்போது சின்ன பிள்ளை நடமாடுவோம்ல தெரியல, அந்த மாதிரி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஞாபகத்துக்கு இருக்குது. என்ன சொல்ல வராங்க, நான் வந்து தெருவில் ஒரு பேரிச்சம்பழம் கடந்துச்சு, சின்ன பிள்ளைங்க வந்து கீழே ஏதாச்சும் உணவு கண் பண்ணை கடந்தால் எடுத்துருவாங்க, எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி கீழே பேரிச்சம்பழம் கடந்துச்சு, பேரிச்சம்பழம் கிடக்கும்போது அகழ்ச்சு தம்பரத்தம் மின் தம்பரி சதக்கா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜக்காத்துடைய பேரிச்சம்பழம் ஆகும், ஜக்காத்துடைய பேரிச்சம்பழம் ஒரு பழம் கீழே கிடக்கு, அதை எடுத்து நான் சாப்பிட்டேன், என் வாயில் போடுறேன், பால்கை துஹாஃபி ஃபமி, என் வாயில் தான் நான் போட்டேன்,
மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே வந்தாங்க. வந்து என் வாயிலிருந்து அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்தாங்க. மட்டுமல்ல, அந்த எச்சி கலந்துருக்கும் பாருங்க, அந்த பேரிச்சம்பழம் வாயில போட்ட எச்சி இருக்கும்ல, அந்த எச்சியும் திரும்ப சொன்னாங்களாம். அவர்கள் அப்படி செஞ்ச உடனே பக்கத்துல ஒரு மனிதர் இருந்தார். அவர் நதியை பார்த்து சொன்னாங்களா, இந்த ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிடலாம் என்ன ஆயிட போகுது, சின்ன பிள்ளை தானே, இந்த ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றதுனால என்ன ஆயிட போகுது என்று கேட்ட உடனே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே பதில் சொன்னாங்க, இன்னா லா நாக்குலு சதகா, நபிமார்களாகிய நாங்கள் எங்கள் குடும்பம் ஜகாத்தை சாப்பிட மாட்டோம். ரசூல் சொன்னாங்க, இன்னா லா நாக்குலு சதகா, நாங்கள் ஜகாத்து பொருளை சாப்பிட மாட்டோம், சாப்பிடக்கூடாது அப்படின்னு சலாசம் சொன்னாங்க. சொல்லிட்டு அதுக்கு பிறகு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ரதியல்லாஹு பார்த்து சொன்னாங்கன்னா, தர்மா எரிபுக்க இலாமாலா எரிபுக்க, சலாசம் சொன்னாங்கன்னா தர்மா எரிபுக்க, எது சந்தேகப்படும்படியான பொருளோ அதை விட்டுவிட வேண்டும், இலாமாலா எரிபுக்க, எது சந்தேகமே இல்லையோ அந்த செய்திக்கு நீங்கள் போயிடணும், சலாசம் சொன்னாங்க. சந்தேகமில்லாத ஒன்றை நீங்கள் செய்யுங்கள், எது உங்களுக்கு சந்தேகமாக இருக்குமோ அதை விட்டு விடுங்கள் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஒரு ஹதீஸ் சொன்னாங்களா, எல்லா சமயத்திலும் உண்மையை பேசுவது அது மன ராகத்து, மன அமைதி அப்படின்னாங்கன்னா. அதே நேரத்தில் நம்ம பொய் பேசுறோம் அப்படின்னு சொன்னா அது நம்ம உள்ளத்துல எப்பவுமே உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும், பாறை இருந்துகிட்டே இருக்குமா. மனிதனுக்கு வந்து உள்ளத்தில் நெருக்கடியும் ஒரு உறுத்தலும் ஒரு பாரமும் வருது அப்படின்னு சொன்னா நம்மளிடத்துல வரக்கூடிய பொய்கள் தான். நம்ம உள்ளத்துல நிம்மதி வரணும் அப்படின்னு சொன்னா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த மாதிரி எப்பொழுதுமே வாழ்வுல வந்து உண்மையை கடைபிடிச்சிடும் அப்படின்னு சொன்னா மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருவான். நான் சொன்ன அந்த கடைசி ஹதீஸ் வந்து முஸ்னத் அஹமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனாலதான் சொல்லுவாங்க, அதாவது வியாபாரம் செய்யணும் பாருங்க, இந்த வியாபாரத்துல கூட பொய் பேசுறதுக்கு அதிகமான இடம் வியாபாரம். ஒரு பொருளை விற்பனை செய்கின்ற பொழுது ஏதோ ஒரு பொய் வந்துடும், அந்த பொய் வருது அப்படின்னு சொன்னா மாணவி சல்லாசன் சொல்றாங்க, ஒரு பொய் பேசி ஒரு பொருளை நம்ம வியாபாரம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா அந்த வியாபாரத்துல பறக்கத்தை அழிஞ்சிடும்ங்கிறாங்க. ஹதீஸ்ல வருது, முகிக்கத்து பறக்கத்து பைஹிமா அப்படின்னு வருது, அவர்களுடைய வியாபாரத்தினுடைய பறக்கத்தை அழிந்து விடும் என்று பெருமான சல்லாசன் சொல்றாங்க. அவள வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வியாபாரத்தில் அதிலே நம்ம உண்மையை தான் கடைபிடிக்கணும். ஹதீஸ் அதை தான் சொல்லித்தருது, எந்த சமயத்திலுமே வாழ்வினுடைய அனைத்து துறையிலுமே உண்மையை மட்டுமே கடைபிடிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போகிறதா இருந்தால் ரசூலுல்லாஹி சலாசன வந்து ஒரு ஹதீஸை அறிவிக்கிறாங்க, ஆச்சரியமான ஹதீஸ். அதாவது கெட்ட ஜின்னு கூட, கெட்ட ஜின் இருக்கேன் இல்லையா, ஜின்னில் ரெண்டு வகை இருக்குது, நல்ல ஜின்னு கெட்ட ஜின்னுண்டு. இந்த கெட்ட ஜின் இனமும் கூட தன்னுடைய வாழ்க்கையில் வந்து உண்மை பேசினதை ரசூலுல்லாஹி சலாசன ஹதீஸில் சொல்கிறாங்க. அப்போ மனுஷன் எந்த அளவுக்கு கடைபிடிக்கணும், ஹரிசில வருதுங்க. அதாவது உபயபுல காபு ரதியல்லாஹு அன்ஹு அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு பேரித்தம் பழம் சேமித்து வைக்கிற குடோன் இருந்துச்சு. பேரித்தம் பழம் டெய்லி அந்த பேரித்தம் பழம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. உபயபுல காபு ரதியல்லாஹுடைய அந்த பேரித்தம் பழம் குடோனில் இருந்து பேரித்தம் பழம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. என்னடா குறைஞ்சிக்கிட்டே இருக்குதே, நம்ம கூட்டி தானே வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஒரு நாள் இதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இரவு முழுக்க என்ன செய்கிறாங்க, விழித்து அதை கண்காணிக்கிறாங்க. அப்படி கண்காணிக்கின்ற பொழுது ஒரு பருவமடைந்த ஒரு ஆள் மாதிரி ஒரு தோற்றம் ஹதீஸில் வருது. இப்போ இதன் ஹூவபி மிஸ்மிலில் உலாமில் முகத்தள்ளில், பருவமடைந்த ஒரு ஆண் ஆணை போன்ற ஒரு தோற்றம் அங்கே வருது. இப்போ சல்லமா அலைஹி, இப்போ ரத்த சலாம் வந்த உடனே யாருக்கு உபயபுண காப்புக்கு சலாம் வேற சொல்லுது. உபயபுண காப்பு பார்க்குறாட புதுசாக ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, சரி சலாம் சொல்லிட்டாங்களே என்ன செய்யா அப்படின்னு சொல்லி பதில் சலாம் சொல்கிறாங்க. அப்போ ஆள் தோற்றத்தை பார்த்த உடனே மனித தோற்ற மாதிரி தெரியல. அப்போ உபயபுண காப்பு ரதி எல்லாம் கேட்டாங்கன்னா, ஜின்னியுன் அம் இன்சியுன், நீ ஜின் இனத்தை சார்ந்தவனா அல்லது மனித இனத்தை சார்ந்தவனா, உன் தோற்றம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு உபய ரதியல்லாஹு கேட்ட உடனே வந்தது சொல்லுச்சு, பல் ஜின்னியும்
நான் ஜின்னினத்தை சார்ந்தவன் தான் அப்படின்னு சொல்லி அந்த வந்தது சொல்லுது. உடனே என்ன செய்யறாங்க, உபய் இப்னு தாமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஜின்னை பார்த்து சொல்றாங்க, அரிணி எதக்க, உன் கையை காட்டு அப்படின்னாங்களாம். ஜின்னு சொல்றியா என்ன, உன் கையை பார்க்கணும், கையை காட்டு அப்படின்னாங்களாம். அது கையை காட்டுது. அப்ப கையை பார்த்தா இதன் எது கல்பின் ஓ ஷாரு கல்பின், அந்த கை வந்து நாயினுடைய முன்னங்கை மாதிரி இருக்குது, முன்னங்கால் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குது, நாயினுடைய உடம்போட முடி மாதிரி இருக்குது. அதில் அதை பார்த்துட்டு கேட்டாங்களா, ஹாக்கதா ஹல்குல் ஜின்னு அப்படின்னாங்களாம். இப்படித்தான் எல்லா ஜின்னுடைய தோற்றமும் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அது பதில் சொல்லலை. பதில் சொல்லாமல் அது என்ன பதில் சொல்லுதுன்னா, லக்கத அலிமத்தில் ஜின்னும் அன்னகு லைசீஹிம் ரஜுலுன் அசத்து மின்னி. ஜின் இனம் எல்லாமே இப்படி தான் தோற்றம் இருக்குமா கேட்டதுக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒட்டுமொத்த ஜின் இனமும் தெரியும், என்னை பற்றி தெரியும், ஜின் இனத்திலேயே நான் ரொம்ப பலசாலி, ஜின் இனத்திலேயே நான் ரொம்ப பலசாலி அப்படின்னு சொல்லி எல்லா ஜின் இனத்துக்கும் தெரியும் அப்படின்னு பதில் சொல்லுச்சு. அப்போ அவங்க பார்க்குறாங்க, பெரிய பலசாலியா, சரி ரைட்டு, இங்கே ஏன் வந்தேன் கேட்குறாங்க. மா ஜா பிச்சே, இங்கே ஏன் வந்தேன். அப்ப அந்த ஜின்னு பதில் சொல்லுது, உம்பினா அன்னக்க துஹிப்பு சதக்கா, நீ சதக்காவை விரும்புவதாக எங்களுக்கு செய்தி கிடைச்சது. யார், உபயிரைகளை பார்த்து சொல்லுது, நீங்க அதிகம் சதக்கா செய்வதை விரும்புவதாக எங்களுக்கு செய்தி கிடைச்சிச்சு, அதனால உங்க இடத்துக்கு வந்து உங்க பேரிச்சம்பளத்தை நாங்கள் அள்ளிட்டு போலான்னு வந்தோம் அப்படியே வருது. இப்ப ஜின்னா நுசீபு மின் தஹானிக்க, உங்க இடத்துக்கு வந்து உங்க உணவு அந்த பேரிச்சம்பளத்தை அள்ளிட்டு போலான்னு நாங்கள் வந்தோம். ஏன்னா நீங்க சதக்கா விரும்புறதா கேள்விப்பட்டோம், எங்களுக்கு கிடைக்கட்டுமே. அப்ப உபயிரடிகள் கேட்டாங்களா, சரி ஜின்னா இருக்கிற மா இஜீருனா மின்கும், உங்களை விட்டும் மனிதனமாக எங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும், ஏன்னா ஜின்னத்தினால ஆபத்து வரும் மனிதனத்துக்கு, உங்களை விட்டு எங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும் அதை சொல்ல அப்படின்னாங்களாம். அதுக்கு அது சொல்லிச்சா, சக்கரவு ஆயத்தல் குருசி மின் சூரத்தில் பக்கரா, சூரத்தில் பக்கரான ஆயத்தில் குருசின்னு ஒரு ஆயத்து இருக்குது, அந்த ஆயத்து உனக்கு ஓத தெரியுமான்னு கேட்குது. சக்கரவு ஆயத்தில் குருசி, சூரத்தில் பக்கரான ஆயத்தில் குருசின்னு ஒரு ஆயத்து இருக்கா இல்லையா, அது உனக்கு ஓத தெரியுமா கேட்ட சஹாபிட்ட, உபயி பொண்ணு காவலாட்ட, அவரு கண்ணை மூடிட்டு சொல்றதா அதான் தெரியுமே அப்படின்ட்டு. அப்ப அது சொல்லுச்சான், இதா கரத்தகா புதுவசன், நீ காலை நேரத்தில் அந்த ஆயத்தை ஓதுனா உஜிர்த்த நின்னா ஹத்தா தும்சிய, மாலை வரைக்கும் எங்களை விட்டு உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், ஜின்னடமா ஜின்னடத்தின் மூலமா உங்களுக்கு ஆபத்து வராது. அதே மாதிரி வைதா கராத்தா ஹீன தும்சி, மாலை நேரத்தில் இந்த ஆயத்தை நீங்க ஓதுனா உஜிர் தமிழ்னா ஹத்தா சுஷ்பிக, காலை வரை எங்களை விட்டு உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இரண்டு நேரமும் டெய்லி என்ன செய்யணும், இந்த ஆயத்தில் குறிச்சியை நீங்கள் ஓதி வருவீர்களே ஆனால் எங்களை விட்டும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஜின்னு சொல்லுச்சு. உபயி புனு தாபுரதி எல்லாம் வீட்டில் நடந்த தகவலை, இது நைட்ல நடக்குது சம்பவம், இரவில் நடந்த இந்த சம்பவத்தை காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சந்திக்கிறாங்க, சந்திச்சு அவங்கள்ட்ட போய் இந்த சம்பவத்தை சொல்றாங்க. சொன்ன உடனே மாணவி செல்லா சொன்னாங்களா, சதக்கல் ஹபீசு அப்படின்னாங்களாம், அந்த கெட்ட ஜின் இருக்கே இல்ல கெட்ட ஜின் அது உண்மையை தான் சொல்லுது அப்படின்னாங்களாம் செல்லா அலிசலாம். இந்த ஹரீஸ் வந்து ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆதாரபூர்வமான ஹரீஸ். இந்த ஹரீஸ ஹதீஸ் கலை வல்லுநர்கள் வந்து ஹதீஸ் அறிஞர்கள் வந்து உண்மையை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய தலைப்பில் கொண்டு வராங்க. ஒரு கெட்ட ஜின்னு கூட தன்னுடைய பால்வுல வந்து அது உண்மையை பேசுது அப்படின்னு சொன்னா மனித இனமாக ஜின்னிடத்தை விட சிறந்த இனம் மனித இனம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வந்து படைப்பினத்துல மிக உயர்ந்த ஒரு இனமாக சிறந்த ஒரு இனமாக படைத்தது மனித இனத்தை தான், மனித இனத்துக்கு அடுத்துதான் மற்ற இனங்கள் எல்லாம். அப்ப அந்த இனம் மனித இனமாகிய நாம் நம்மளுடைய வாழ்வில் வந்து எந்த அளவுக்கு உண்மையை கடைபிடிக்கணும். திருமான செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்கட்டான சூழலிலும் கூட உண்மை பேசுவது கத்துறாங்க. சில சமயம் இருக்குங்க அந்த இடத்துல வந்து பொய் பேசுற மாதிரி சூழல் வந்துடும், அப்போ கூட நம்ம முடிஞ்ச அளவுக்கு உண்மை பேசுற மாதிரி வரலாம் சூழ்நிலை. சார் சில இடங்களில் பொய் பேசுறதுக்கு அனுமதி கொடுக்குது. உதாரணமாக அவர் உதாரணம் சொல்றேன்னே, ஒரு ஆளை வந்து இமாம்கள் உதாரணம் கொண்டு வராங்க, இமாம் கஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி கூட யஹ்யா ஒழுங்கின்னு இந்த உதாரணம் கொண்டு வராங்க. சில இடங்களில் பொய் பேசணும், பொய் தான் பேசணும். உதாரணத்துக்கு ஒரு ஆளை ஒருத்தன் அடிக்க வரான், கொல்ல வரான், சத்திய திகிடு திக்கிறான், அது உயிருக்கு போயிட்டு ஓடி வரான், ஒருத்தன் ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சிட்டான், நமக்கு தெரியுது எங்கே ஒழிஞ்சான்னு தெரியுது. இப்போ கத்தி கொண்டு வரான் பார்த்தீங்களா, அவன் நம்மகிட்ட வரான், இங்கே ஒருத்தன் ஓடுனானா
மறைஞ்சானா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் நம்ம ஆமா நான் உண்மையை தான் பேசுவேன், ஆமாம் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு உயிர் அநியாயமும் போயிடும். அப்போ ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக இந்த இடத்துல பொய் பேசிட்டு ஆகணும். அப்போ இந்த இடத்துல பொய் பேசுறதுனால அல்லாஹு தஆலா நமக்கு வந்து என்ன எழுத மாட்டான், தண்டனையை கூடி கெட்ட கூடி எழுதிட மாட்டான், விசிறை எழுதிட மாட்டான், சுமையை எழுதிட மாட்டான். இமாம்கள் அதை எழுதிட்டு வராங்க எந்தெந்த இடங்களில் வந்து பொய் பேசலாம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வந்து ஒரு ஒரு மனிதர் தன் மனைவி இடத்துல தன் மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக பொய் பேசலாம். ஹதீஸிலே வருது, அப்படியே வருது, அபூதாவத்தில் வருது, முஸ்லீம்லேயும் வருது. உதாரணமாக மனைவி வந்து சாப்பாடு ஆக்கி வைக்கிறாங்க, நம்ம சாப்பிட்றோம், சாப்பிடும்போது சாப்பாடு டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது. அப்போ மனைவி கேட்குறாங்க சாப்பாடு நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன செய்கிறது, சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் மனசு வருத்தப்படுவாங்க. ஆ நல்லா இருக்குது அப்படின்னு இப்போ சொல்கிறோம். இப்போ சொல்கிறதுனால அவங்க மனசு திருப்தி அடையும். ஹதீஸ் சொல்லுது மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக இந்த மாதிரி பொய் பேசிக்கலாம். பொய் பொய் பேசுறதுதான் அவன் வித்தியாசமும் பேரக்கூடாது. ஹலாலான அமைப்பில் வந்து மார்க்கம் வழி சொல்லுது எந்தெந்த இடத்துல செயல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் மார்க்கம் அனுமதிக்கிறது, அதை அடிப்படையாக வைத்து புகாக்கள் வந்து சில சட்டங்கள் வகுக்கிறாங்க அதில். ஆனால் இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், சில சமயம் நிர்பந்தம் வருது பாருங்க, அந்த நிர்பந்தமான அந்த மாதிரி சூழலில் கூட பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பொய்யை வந்து பேசாமல் உண்மை எப்படி பேசலாம் கற்றுத்தராங்க. ஹதீஸில் வருது, அதாவது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு தடவை இந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்களா இல்லையா, அப்படி ஹிஜ்ரத் செஞ்சு வரும்போது மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகள் நம்மளை எவ்வளோ தூரம் துரத்திட்டு வர்றாங்க, எதிரிகள் ஏன்னா நபியை வந்து துரத்துறதுக்கு ஆள் அனுப்பிட்டாங்க ஹிஜ்ரத் செஞ்சு போகும்போது நபியை பிடிக்கிறதுக்கு. அப்போ சல்லல்லாஹு என்ன பார்க்குறாங்க, நம்மளை துரத்திய ஆள் வருது, நமக்கு எவ்வளோ நெருக்கமாக வந்துட்டு இருக்கிறாங்க தெரியணும். அப்போ போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அப்போ பாதையில் வந்து ஒரு ஆள், ஒரு வயசான ஆள் இருக்கிறார். அந்த வயசான ஆள்கிட்ட போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, முஹம்மது என்கிற ஒரு மனிதரை குறைசி கூட்டத்தார்கள் காத்திர்கள் துரத்தி கொண்டு வருகிறார்கள், அந்த காத்திர கூட்டம் எங்கே வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா, செய்தி வந்துட்டான் அப்படின்னு ஒரு வயசான ஆள்கிட்ட போய் கேட்குறாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. உடனே அவர் சொன்னாரா, லா உஹ்பிருக்குமா ஹத்தா துஹ்பிரானி மன் அன்துமா. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட யார் இருக்கிறா, அபூபக்கர் அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அங்கே ரெண்டு பேர் தானே அந்த ஹிஜ்ரத் பயணத்தில். இப்போ அந்த ரெண்டு பேரும் இருக்கும்போது அந்த வயசானவர் சொன்னாரா, நான் உங்களுக்கு அதை சொல்கிறதா இருந்தா முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் யாருன்னு சொல்லுங்க, முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் யாருன்னு சொல்லுங்க, அப்போ தான் நான் சொல்லுவேன் பதில் சொல்லுவேன். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயணத்தில் தான் யாரும் காட்டக்கூடாது, யாருக்கும் தெரியாமல் அந்த பயணத்தை அமைச்சிருக்கிறாங்க, மதீனா போய் சேரணும். இப்போ இவர் யார், குறைசி அந்த அந்த ஷேக், அந்த வயதுகள் இருக்காரு, அவரும் காபீர் தான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சிச்சுன்னா இவர் மூலமாக செய்து போயிருப்பேன். ஆனால் இப்போ அந்த மனிதர் கேட்டார், என்ன கேட்குறாரு, முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் யாருன்னு சொல்லுங்கள், சொன்னால் அதுக்கப்புறம் நான் யார், நீங்கள் கேட்ட பதில் நான் சொல்கிறேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, உங்கள்கிட்ட முதல்ல கேள்வி கேட்டது நான் தானே, அதனால் என் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், உங்கள் கேள்விக்கு அப்புறம் நான் பதில் சொல்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இப்போ அந்த வயோதிகர் பார்த்தார், கரெக்டு தான், இந்த முதல்ல நபி தானே கேட்டாங்க, அப்போ நபிட்ட அவர் பதில் சொல்கிறாரு, அதாவது எனக்கு ஒரு தகவல் வந்தது, குறைசி காபிர்கள் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இருந்து புறப்பட்டதாக தகவல் கிடைத்தது, அந்த செய்தி உண்மையாக இருக்குமே ஆனால் இந்நேரம் குறைசி காபிர்கள் இந்த இடத்தில் வந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு இடத்த சொல்கிறாங்க. குறைசி காபிர்கள் உதாரணமாக காலையில் 5 மணிக்கு கிளம்புனாங்கன்னு ஒரு தகவல், மக்கள்லேருந்து கிளம்புனாங்கன்னு ஒரு தகவல், அப்படி கிளம்பியிருந்தா இந்த நேரத்தில் அவங்கவுங்க எந்த இடத்துல வந்திருக்கணும், இந்த இடத்துக்கு வந்திருக்கணும் அப்படி ஒரு இடத்த சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு செய்தியும் சொல்கிறார் கூடுதலாக, முஹம்மதும் அவருடைய தோழரும் மக்காவிலிருந்து இந்த நேரத்தில் புறப்பட்டதாக எனக்கு தகவல் கிடைத்தது, அந்த தகவல் உண்மையாக இருந்திருக்குமே ஆனால் நீங்கள் ரெண்டு பேர் நிற்கிறீங்கல்ல, இங்கே தான் யார் இருக்கணும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவர் தோழர் அபூபக்கரும் இருக்கணும், நீங்கள் நிற்கிற இந்த இடத்துல, இது எனக்கு கிடைத்த தகவல். நான் வந்து யாரை சொல்லிட்டேன், குறைசி காட்சிகள் இப்போ எங்கே வராங்கன்னு சொல்லிட்டேன், எனக்கு இப்போ டவுட்டாக இருக்குது, நீங்கள் யார், நீங்கள் ரெண்டு பேரும் யார். இப்போ அவருடைய கணிப்பு கரெக்டாக இருக்குதா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துரத்திட்டு வர கூட்டம் வந்து குறிப்பிட்ட இடத்துக்கு வருதுன்னு சொல்லிட்டாரு, அதை தாண்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்ட நேரம்
அது சோழர் புறப்பட்ட நேரத்தை அவர் கணிச்சு இந்த இடத்துல அவர் இப்ப இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா கரெக்டா அந்த இடத்துல யார் நிக்கிறா? பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அது சோழர் அபூபக்கர் சித்தி கலியல்லாஹு அவர்களும். அப்ப உடனே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, அபூபக்கர்ல மாறிய பாக்குறாங்க, என்னடா நம்ம மாட்டிக்குவோமோ அப்படின்ட்டு. அப்ப அந்த வைத்தியர் சொன்னாரா, உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன், என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க, பொமன் அனுப்பும், நீங்க யாரு? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான பதில் சொல்றாங்க, நஹனு மின் மாஇல் இராஸ் அப்படின்னாங்க. நஹனு மினல் இராஸ் நஹனு மினல் இராஸ் அப்படின்னா இதுக்கு நேரடியா நான் வெளிப்படையா அர்த்தம் சொல்றேன், இராக்கில் இருந்து நாங்கள், இதுதான் அர்த்தம், நாங்கள் இராக்கில் இருந்து. என்ன புரியும், என்ன புரியும், நீங்க யாருன்னு கேட்ட உடனே நாங்க ஈராக்கில் இருந்து அப்படின்னா என்ன, ஈராக் நாட்டில இருந்து வரோம், நாங்க ஈராக் வாசி அப்படின்னு வெளிப்படையா புரியும், அப்படிதானே? நாங்கள் ஈராக்கில் இருந்து அப்படின்னா நாங்க ஈராக் நாட்டில இருந்து வரோம், நாங்க ஈராக் வாசி அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையா இருக்கும். ஆனா பெருமானா சலாஜி எந்த கருத்துல சொல்றாங்கன்னா, அங்க ஈராக் என்ற அரபி வாசம் இருக்குதா இல்லையா, அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, ஒரு உண்மை நாடுன்னு அர்த்தம், ஈராக் நாடுன்னு சொல்றோமா இல்லையா, அது ஒரு பூமி, ஒரு நாட்டு, ஒரு தேசத்துக்கு பேரு. அதே மாதிரி ஈராக் என்கிற அரபி சொல்லுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, நாங்கள் நீரில் இருந்து படைக்கப்பட்டோம் அர்த்தம் சொல்லனால கேள்வி கேட்டவர் நினைச்சிட்டாரு, ஈராக் நாட்டுல இருந்து வராங்க ஈராக் வாசிட்டு. ஆனா பெருமாநாச வாசம் எந்த கருத்துல அதை சொல்றாங்க, நான் நீரில் இருந்து வந்தோம், நாங்கள் நீரில் இருந்து படைக்கப்பட்டோம் என்ற கருத்துல சொல்றாங்க. இங்கே மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையும் சொல்லிட்டாங்க, தப்பிக்கவும் சொல்லிட்டாங்க. ஒரு இக்கட்டான சூழல்ல கூட பெருமாநா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் எப்படி உண்மை பேசுறது கத்து தராங்க, எதிராளி வந்து பதில் சொல்லி ஆகணும், அதே நேரத்தில் நான் மாட்டிடவும் கூடாது, எப்படி பதில் சொல்றது, அதுக்கு கூட உண்மையின் அடிப்படையில் கூட பதில் சொல்ல முடியும் என்கிற கருத்தை பெருமானா சல்லாஸன் கண்டிருந்தா மட்டுமல்லாம, அதே பயணத்தில் ஹிஜ்ரத் பயணத்தில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து எப்படி உண்மை பேசுன்னு யார் கத்துக்கிட்டு வரா, அபூபக்கர் சித்திக் அனுபவம். எனக்கு இக்கட்டான அபூபக்கர்லாவே பதறி போயிருந்தாங்க, நான் மாட்டிடுவோம் உண்டு. இப்போ அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு சொன்ன அந்த பதில் வந்து விரமிப்பை ஏற்படுத்திருக்கு, இப்படி கூட உண்மை சொல்லலாமா அப்படின்ட்டு. அதே பயணத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அதே மாதிரி ஒரு முறையை கடைபிடிச்சாங்க. அந்த ஹதீஸ் வந்து புகார்லயே வருது, அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அதாவது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயணத்துல போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி பயணத்துல போயிட்டு இருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் அவங்களும் ஒட்டகத்துல இருக்கிறாங்க, போயிட்டு இருக்கோம், எதிரில் ஒரு ஆள் வராரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள பத்தி வெளியில உள்ள வெளியூர் வாசிகளுக்கு நல்லா தெரியும், ஏன் கேட்டீங்கன்னா அவங்க அதிகமா பயணம் செஞ்சிருக்கிறாங்க, வியாபாரி, அதிகமா பயணம் செஞ்சு வெளியூருக்கு தான் போயிருக்கிறாங்க. அதனால வெளியூர் மக்களுக்கும் யார தெரியும், அபூபக்கர்ல பார்த்தா உடனே தெரிஞ்சிடும் அபூபக்கர்லாண்டு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எல்லாத்துக்கும் தெரியாது அந்த நேரத்துல, ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நாட்டுக்கும் எல்லா ஊருக்கும் என்ன செஞ்சு கிடையாது, அதிகம் போனது கிடையாது. எனவே வந்தவர் வந்து அபூபக்கர்ல பார்த்த உடனே, ஏ அபூபக்கர், அது அபூபக்கர் தெரியும் தானே, அபூபக்கர் அவர்களே வாகனத்துல உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காரு, இவர் யாரு? எப்போ ஹிஜ்ரத் பயணம் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைக்கு விலை பேசப்பட்ட அந்த நேரம் தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரோட அல்லது கொலை செய்தோ பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி குறைசிகள் என்ன செஞ்சாங்க, விலை பேசினாங்கல்ல, அந்த நேரம் தான் அது. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹும் அவங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தான் அதில் ஒட்டகத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க, நபி முன்னாடியும் அபூபக்கர்ல பின்னாடியும் இருக்கிறாங்க. வந்தவர் கேள்வி கேட்கிறார், உங்க முன்னாடி இருக்கிறது யாருண்டு? இப்போ அபூபக்கர்ல என்ன பதில் சொல்லணும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு பதில் சொன்னா என்ன ஆகும், செய்தி பெருமை இல்லையா? உடனே அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஹாதர் ரஜுலு யஹுதீனிய சதீல அப்படின்னாங்களாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி இந்த மனிதர் நேரடிய பொருள் செய்ய, இந்த மனிதர் எனக்கு பாதையை காட்டுகிறார் அப்படின்னாங்க.
எகுதி இனி அக்கடியில பாதையை காட்டுகிறார். இதுக்கு வெளிப்படையான அர்த்தம் எப்படி வரும் கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு பயணத்துல போகும்போது ரூட் காட்டுறதுக்கு ஆள் வேணும்ல, ஒரு புதிய இடத்துக்கு போறதுக்கு நமக்கு ரூட் காட்டுறதுக்கு ஆள் வேணுமா இல்லையா? அப்ப அந்த காலத்துல ஆள் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு என்ன செய்வாங்க, அவங்க ஹாதின் பேர், அவங்களுக்கு பாதையை காட்டக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். புதிய இடத்துக்கு போனா, புதிய ஊருக்கு போனா நமக்கு ரூட் காட்டுறதுக்கு, பாதை காட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, எகுதீனிய சதியில இந்த மனிதர் எனக்கு பாதையை காட்டுகிறார் அப்படின்னாரு. சரியா, இந்த அதிசய அறிவிக்கிற சஹாபி யாரு? அனசுல்லா. அனசுல்லா சொன்னாங்களா? இத அபூபக்கர்ல சொன்னாங்களா இல்லையா? கேள்வி கேட்டவர் என்ன நினைச்சாரு, அன்னகும் இன்னமா யானிய தரீக்க. இந்த கேள்வி கேட்டார்ல, அவர் அதை என்ன நினைச்சுக்கிட்டாருன்னு சொன்னா, பாதை காட்டுறதுன்னு சொன்னா ரூட்டு தெரியல, இப்ப ஒரு பாதை நம்ம ஊருக்கு போறோம், பாதை தெரியல, அந்த பாதையை காட்டுறதுன்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு. எனக்கு சொர்க்கப்பாதையை காட்டக்கூடியவர், சொர்க்கப்பாதை இன்னமா எகதீனிய சபீல். அப்ப கேள்வி கேட்டு இருந்தாரு, ரூட்டு ஊருக்கு போறதுக்கு பாதை காட்டுறாரு அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஆனா அபூபக்கர்ல எந்த எண்ணத்துல சொல்றாங்க, இவர் தான் எனக்கு சொர்க்கப்பாதையை காட்டக்கூடியவர் என்ற கருத்துல அவங்க சொல்றாங்க. அப்ப கேள்வி கேட்டவருக்கு பதில் சொன்ன மாதிரி ஆயிருச்சு, மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுக்காமலும் ஆயிருச்சு, கேள்வி கேட்டவருக்கு பதில் சொன்னதாகவும் ஆயிருச்சு. அதே நேரத்துல நாம் பொய் பேசாமல் நம்முடைய வாழ்வில வந்து உண்மையை கடைபிடித்ததாகவும் ஆகிவிட்டது. எனவேதான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அவங்களுடைய குணத்தை அதே பயணத்தில், ஹிஜ்ரத் பயணத்திலேயே யார் கத்துக்கிட்டா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படி எல்லா சமயத்திலும் உண்மை பேசணும், உண்மை பேசுறது எப்படி பழக்கணும் கத்துறாங்க. அல்ல, அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூனூ மஅஸ்ஸாதிகீன். அல்லாஹ் சொல்லுவான், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சுங்கள், வகூனூ மஅஸ்ஸாதிகீன், நீங்கள் எப்பொழுதும் உண்மையாளர்களோடு இருங்கள், சாதிக்கீன்களோடு இருங்கள், பொய் பேசக்கூடியவர்களோடு இருக்காதீங்க அப்படின்னு நல்லா சொல்ல வரான். எப்போ அதிகம் உண்மை பேசுறாங்கல்ல, அவங்க கூட நம்ம இருந்தாதான் என்ன பழக்கம் நம்மகிட்ட வரும், நம்மகிட்ட உண்மை பேசுகிற பழக்கம் வரும். நம்ம பொய் பேசுறதோடு நம்ம இருந்தோம் சொன்னா அவங்கள்ட்ட பொய் பேசுகிற பழக்கம் இருக்குதா இல்லையா, அந்த பழக்கம் நம்மள்கிட்டே வந்துடும். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கூனூ மா சாதிக்கீன், உண்மையாளர்களோடு இருங்கள். உண்மையாளர்களோடு இருக்கும்போது அவங்கள்ட்ட உண்மை பேசுகிற பழக்கம் நம்மள்கிட்ட வரும், நம்ம கற்றுக்குவோம். இப்படித்தான் உண்மையை பேசணுமா, இப்படியெல்லாம் உண்மை பேச முடியுமா என்பதை அவங்கள்ட்ட கற்றுக்க முடியும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல் மரு அலா தீனி ஹலீலிஹி ஃபல் யன்ஸுர் அஹதுக்கும் மன் யுஹாலில் தலா சொல்லுவாங்க, திரும்பி திர அஹமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல் மரு அலா தீனி ஹலீலிஹி, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய உற்ற நண்பனுடைய பழக்கத்தில் இருப்பான். ஒரு மனுஷன் யாரு கூட அதிகம் பழகுறானோ, இணைபிரியா நண்பர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அரபில, ஹலீல், ஹலீல் பிரியவே மாட்டாங்க, சும்மா சாதாரணமா நட்பா பழகிக்கிறது, அப்பப்போ பார்த்து சிரிச்சுக்கிறது பேசிக்கிறது, அவங்களுக்கு கலின்னு வராது, அவங்க பழக்க நம்மகிட்ட வரவும் செய்யாது. ஆனால் உற்ற நட்புன்னு சொல்கிற பாருங்க, இணைபிரியா நண்பு, நட்பு இணையபிரியா நண்பன், அந்த மாதிரி ஆளாக இருந்தால் அவங்கள்ட்ட என்ன பழக்கம் இருந்தோ அந்த பழக்கம் நம்மள்ட்ட வரும். நபி சொல்லாசன் சொல்கிறாங்க, அல் மரு அலா தீனி ஹலீலிஹி, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய உற்ற நண்பனுடைய பழக்க வழக்கத்தில் இருப்பான். பல் எந்த ஒரு அகவுக்கும் ஐயோ காலில், எனவே ஒரு மனிதனுடைய பழக்கம் என்ன தெரியுமா, இவன் யாரோட பழகிறான் அவனை பாரு, இவனை பத்தி தெரியணும் இவன் நண்பனை பாருங்கிறான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அகதுக்கும் மை யுஹாலி, இவன் யாரோட உற்ற நட்பு வச்சிருக்கிறானோ அந்த மனசனை பார்த்துக்கணும்னு சொன்னா அவன்கிட்ட உள்ள பழக்கம் யார்ட்டையும் வரும், இவன்கிட்ட இருக்கும். அதனால வந்து பெருமான சல்லாஹன் சொல்லி தரது என்ன கேட்டீங்கன்னா, இந்த நட்பு இருக்குதா இல்லை கூட உடன் இருக்கிறமா இல்லையா, இது வந்து அந்த அந்த பழக்கத்தை பழக்க வழக்கத்தை இழுத்து கொண்டு வரக்கூடியதுதான். எனக்கு குரான் சொல்லுது, கூணு மன சாதிக்கும் உண்மையாளர்களோடு இருங்கன்ட்டு, ஏன்னா அந்த பழக்கம் நம்மள்கிட்ட வரும். அந்த பழக்கம் வந்து மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபா பெருமக்கள் சுகத்தோடு இருந்தனால, நபியினுடைய தோழமையை பெற்றுக்கிட்ட காரணத்தினால சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில வந்து உண்மையை கடைபிடித்தாங்க. குறிப்பாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படியெல்லாம் நபியிடத்திலிருந்து உண்மை பேசுறதை கற்றுக்கொண்டாங்க. மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த மாதிரி நாம் நமது வாழ்விலே எல்லா நேரத்திலையும் உண்மை பேசுவதை, உண்மையை கடைபிடித்துமையானால் அது சொர்க்கத்திற்கு நமக்கு அழைத்து செல்லும். பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொர்க்க பொறுப்பு நமக்கு கிடைக்கும், நம்முடைய உள்ளம் அமைதியாக இருக்கும், மன நிம்மதியும் மன நிறைவும் மன அமைதியும் கிடைக்கும். நாளை மறுமையிலே அல்லாஹினுடைய
நெருக்கத்தையும் இந்த உண்மை நமக்கு பெற்று தரும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டிய நல்ல பண்புகளை முழுமையாக கடைபிடித்து வாழக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய சுன்னாவை முழுமையாக கடைபிடித்து வாழும் நர்பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. நாளை மறுமையிலே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மஜ்லிஸிலே அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கும் பாக்கியத்தையும், அவர்களை காணும் பாக்கியத்தையும், அவர்களோடு அடிக்கடி உரையாடும் பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.